வண்டியோட அழகு பாத்தீங்களா? எத்தனை நக்கல் என்ன பண்ணிருப்பாங்க. சீரியஸா கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. 150 சிசி நம்ம டாமி வச்சு வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சோல் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக கோப்ரோ கனெக்ட் ஆகல. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கூல் தான். ரெடி 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 எனக்கு ஆக்சுவலாக அந்த ட்ராப் தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரெவ் லைக் டாப் நாச்சு ரீச் ஆகும்போது, ஆர்பிஎம் லிமிட் ரீச் ஆகும்போது அந்த பட்டு பட்டுன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டாப்பில் வந்து ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும், சத்தம் அவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் வந்து இட்ஸ் லைக் ஸ்க்ரீமிங். ஒரு ரெண்டு பிஜ்லி வெடி போட்டால் எப்படி இருக்கும், ஐ மீன் ரெண்டு லக்ஷ்மி வெடி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ சோல் ரைடர். கமான் கைஸ், உள்ள போகலாம். பேசி சத்தம், ஐ ஹோப் இட் ரெக்கார்ட்ஸ் இன் கோப்ரோ. வாவ், சென்னை அழகில். சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறோம்ல, டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே கண்டென்ட்குள்ளேயே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸாஸ்டோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன், 14.8. ஓகேவா? ஸோ வண்டி வந்து 14.8 ஓடிடுச்சு. வண்டி ஆஸ் யூஷுவல், திஸ் இஸ் யூ நோ ரைட், இது வந்து ராயல் என்ஃபீல்ட். ஸோ ராயல் என்ஃபீல்ட்னாலே வந்து எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா பேம்பர் எடுத்துக்கணும். ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து எப்படி எப்படி சொல்கிறது, பைக் எவ்வளோ வேறவள் இருக்கோ அந்த அளவுக்கு சேல்ஸும் கஸ்டமர் சர்வீஸும் மட்டமாக இருக்கும்னு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்குறாங்கன்னா அது ராயல் என்ஃபீல்ட் மேலே இருக்க ஒரே கிரேஸ் தான். அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம இந்தியா ஃபுல்லாக நிறைய ராயல் என்ஃபீல்ட் இருக்குது. ஸோ அந்த பைக் இருக்க அளவுக்கு யாருனாலே மேட்ச் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து டேப் அண்ட் நாய்ஸ் வருது. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே ரைஸ் பண்ணாமல் விடுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்மூத்தாக அடிக்கணும் எந்த ஒரு வண்டினாலும். ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக பத 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 தொலதொலன்னு இருக்குது, எக்ஸாக்டாக சொல்ல தொலதொலன்னு இருக்குது. ஸோ அந்த தொலதொலன் தான் டேப் அட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்களாம். ஸோ அது என்னன்னு கிளியர்னு கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேப் அட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளியர் தெரியும், பட் ஆனால் அது என்ன எப்படி எதுன்னு தெரியல, ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் வந்து ஒரே ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிக்காத ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப காண்டேத்திர ப்ராப்ளம் என்னென்னா, செயின் லூப். செயின் லூப் என்னால் அடிக்க முடியல. ஐ கிவ் அப். சீக்கிரம் ஒரு 3500 ரெடி பண்ணி ஒரு மெயின் ஸ்டாண்டை போடணும். செயின் லூப் இனிமேல் நம்மளே அடிக்கணும். ஏன்னா நான் எப்போல்லாம் ரைடு கிளம்புறேனோ, நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா பேக் சைடு இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் மட்டும் தான் வந்து நான் லூப் அடிச்சுட்டு போவேன். WD-40, அது கூட WD-40 நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆனால் அதில் வந்து லைட்டாக எனக்கு ராயல் என்ஃபீல்டில் சொதப்புற மாதிரி எனக்கு தோணுது. ராயல் என்ஃபீல்டில் ஸ்பாக்கெட் உள்ளே இருக்க திங்ஸ்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? ஐயோ, ஓ ஃபாக், வேன் காரை இடிச்சுட்டான். ஷிட், இந்த ஓயமாரும் இதுக்கும் வந்து ஒரு இதுக்கும் குறையான இதில் போல. நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் மோர் ஆக்சிடென்ட்ஸ் இந்த ரோடு கிராசிங்கில். வாட் எவர் இட் இஸ், ரைட் சேஃப். ஷிட், பத்தாத பத்தாதான் மாதிரி. சரி, ஆல்மோஸ்ட் மேப் போட்டேன். ஒரு 800 மீட்டர் தான் இருக்குது கைஸ், நான் வரைக்கும் போனதில்லை. பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. எஸ் நம்ம இடம் தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடுறேன்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் கைஸ் இங்கே. ஸோ இருங்க பேசிட்டு வரேன். ப்ரோ, பைக்கில் சின்ன ஒன்று ரிப்பேர் வேலை இருக்குது. டேப்பட் கொஞ்சம் சத்தம் வருது, ப்ளஸ் செயின் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிடி வேறையா தனியாக பண்ண முடியல, அதனால் ஜிடியில் தனியாக பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியுமா?
Okay. Ah, that's okay. அந்த மாதிரியா இல்ல ஸ்டார்ட் பண்ணாலே கிட்டாது சரி சரி சோ அது வந்து நல்ல கோல்ட் கண்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் டேப்பர் கிளியரன்ஸ் வைக்கணும் ஓகே சும்மா டைரக்டா வச்சோம்னா திருப்பி ஹீட் ஆகும் போது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லூஸ் ஆகும் சரி ஓகே அப்ப செயின் அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிட்டு வண்டி கண்டிஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிறீங்களா நான் வெயிட் பண்றேன் थैंक यू கைஸ் ஒருவேளை வந்தாச்சு என் மூஞ்சி இக்னோர் பண்ணிங்க சரியான ஸ்பெட்டு உங்களுக்கே தெரியும் சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா டேப்லெட் பார்த்தீங்கன்னா 2 hours வந்து வண்டி ஐடிலாக இருக்குமா ஸோ ஃபுல் கூலிங்காக இருக்குமா கூலிங்காக இருந்தால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து 20K வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அப்படியே அமைதியாக இருப்போம் அது என்னென்னா எக்ஸாஸ்ட் போட்டனால லைட்டாக பயம் உண்டாகிடுச்சு வண்டி வந்து ஆல்ரெடி தொலைதொலன்னு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு லூப் மட்டும் தான் பிரச்சனை ஏன்னா நான் வந்து எப்போ சொல்கிறது கரெக்டாக ப்ராப்பர் லூப் வந்து 10K தான் அடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூபே அடிக்கல அதுக்கப்புறம் சும்மா அப்பப்போ WD-40 தான் அடித்தேன் ஸோ இப்போ கிளம்பு லூப் அடிச்சுட்டா அந்த சத்தம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா செயின் நாய்ஸ் இருக்குது ப்ளே வந்து கரெக்டாக இருக்கா நாய்ஸ் இருக்கா ஸோ மற்றபடி எதுவும் இல்லை ஸோ இதான் கிக் ஸ்டார்ட் கரேஜ் ஃபஸ்ட் டைம் வண்டிக்கு வேறு ஏதோ ஒரு லூப் அடிக்கிறேன் Guys, actually, இப்போ அவர் வண்டி ஓட்டி பார்த்தாரு அவர் டைம் வேஸ்ட் பண்ண செயின் லூப் அடிச்சு கொடுத்தாரு கிளச் பிளே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு வண்டியோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணார் இன்ஸ்பெக்ஷன்னா டேப்பேட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணார் அப்புறம் பிரேக் பேட் போயிடுச்சுன்னு சொன்னார் பேக் பிரேக் பேடு ஓகேயா உங்களுக்கே கேட்கும் இத்தனை நாள் நடந்திருக்குல்ல எவ்வளோ தெரியுமாச்சு அவர் கேட்டேன் ப்ரோ எடுத்துக்கோங்க ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணா தேங்க்ஸ்ண்ணா வரேண்ணா ஆ பைண்ணா ஸோ ஸ்வீட் ஸோ ஜஸ்ட் நான் ஃப்ரீயாக பண்ணேன்னு நான் சொல்கிற பட் அந்த பைக்குக்கு ஒரு லவ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ரெஸ்பெக்ட் நம்ம வண்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ அதனால் ஸோ இதை பார்த்து யாரும் வந்து எதுவும் கேட்டாதீங்க உங்களுக்கு பண்ணுவாங்கன்னா நீங்கள் பே பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியோட சின்ன சின்ன ஒர்க்ஸ் கேர் எடுத்து பண்ணுற மெக்கானிக்ஸ் சீரியஸாக ஒரு ரேர் ஒரு ஜெம் அதுதான் ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்டே எத்தனை மெக்கானிக் இருக்காங்க ஏனோ தானே ஓட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம் அது நம்ம பார்க்குறதுக்கே நம்மளுக்கு காண்டாக இருக்கும் ஏய் வா நல்லாயிருக்கு இப்போ லூப் அடித்தோம் நல்லாயிருக்கு நான் கரெக்டாக 10K அடித்த 10K தான் ப்ராப்பராக லூப் அடித்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக WD-40 அடித்து ஓட்டிகிட்ருக்கேன்ல ஸோ இனிமேல் வந்து நான் WD-40 மேலாம் அடிக்க போகிறதில்ல எனக்கு லைட்டாக பிசுறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு செயின்ஸ் பாக்கெட்டோட காசு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ பேக் வந்து பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 ரூபா 650 cc 300 ரூபா பிரேக் பேடை கொடுத்து வச்சுருக்காங்க ஐ மீன் அது பிளே வந்து கம்மியாக இருந்தாலும் 300 ரூபா ஆனால் ஃப்ரெண்ட் எவ்வளோ தெரியுமா பிரம்போ 2200 ரூபா ஆ பார்த்துக்கோங்க ஆஹா உங்களுக்கு ரெவ் பண்ணி காமிச்சிருக்கலாமோ இல்லை இப்போ தான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணாங்க பண்ணால் போட்டோம் என்ன சோல் ஃபேமிலி ஸ்பின்னுக்கு ரெடியா ஓகே ஒரு த்ராட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா போட்டாதுக்கு கேப்பில் தான் போக முடியாது எதுக்கு அப்போ கரெக்ட் ஏன்னா இப்போ வந்து 4-5000 RPM சத்தம் ட்ராப் ஆகுது
5,000 to 6,000 ஆர்பிஎம்ல சத்தம் அலைக்கு போலீஸ் இருக்காங்க. கண்ட்ரோல் போலீஸ் இருக்கும் போது மட்டும் எக்ஸாஸ்ட் வந்து மாட்டக்கூடாதுன்னா எய்தர் நம்ம டிபி கிளர் போட்டிருக்கணும், அரல்ஸ் வந்து இந்த கிளச் இப்படி பிடிச்சிட்டா வண்டி டோட்டலாக ஆஃப் ஆயிரும், அந்த சத்தமே இன்ஜினோட நாய்ஸ் கூட வராது. ஸோ பிக் டிப் மேன் சீரியஸாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 150cc நம்ம டாமி வச்சு, இப்போ 150cc சொல்லக்கூடாது நம்ம டாமி வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் வேறு நிறைய 150cc எக்ஸாஸ்ட் சத்தம்லாம் வந்து பியூர் ப்ளீசிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாமிலாம் சத்தமே எல்லாரும் இருக்குமா, கூட வரவங்க எல்லாருமே ஒரு மாதிரியே பார்ப்பாங்க ஒன்று இப்போ வாங்கடா அப்படின்னு மாதிரி இருக்குது. சீரியஸாக ப்ளஷர் மேடம், உங்களுக்கு எந்த அளவுக்கு சத்தம் கேட்க தெரியல, உங்களுக்கு இத்தனைக்கும் நீங்கள் ஹெட்செட் மாட்டி இந்த சத்தம் நீங்கள் கேளுங்க யாராவது சை இடிச்சாதான் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரே செகண்ட் உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவல் கோபுரம் வந்து சொதப்பிடுச்சு. ஸோ அந்த கடைசியில் நம்ம R15 பசங்கிட்ட பேசும்போது வந்து மைக் ஒர்க்காவில் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ கேப்சர் நல்லா கேப்சர் ஆச்சு, என்ன அதெல்லாம் ஒரு குட் ப்ரெஷியஸ் மூமெண்ட். ஸோ வீடியோ அதோட முடிச்சுக்கிட்டேன், நிறைய கிளிப்ஸ் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், ஸோ 27 பட் ஸ்டில் நான் வீடியோ இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்துருந்தேன். நிறைய ரைடிங்கோட கிளிப்ஸ் வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணி ஓட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பை பை, லவ் யூ, டேக் கேர். வேறு என்ன சொல்கிறது, ஸோ வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும், ஸோ ரைடிங் வீடியோஸ்லாம் வரும். ஸோ நான் எதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்கிட்ட எதாவது பிடிக்கல, என்கிட்ட எதாவது பிடிச்ச விஷயம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இப்போதைக்கு இருக்கிறது கமெண்ட் தான். சூன் வேறு மீடியாவெல்லாம் தேடிட்டுலாம் வரலாம். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ, ஸ்டே சேஃப், ஓகே. Thank you.